செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவிஎன்னின் கதை போமா. முன்னொரு காலத்துல குருவம்ச மன்னர் பிரதீபன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. பிரதீபனுக்கு ரெண்டு மகன்கள், மூத்த மகன் தேவபி, ரெண்டாவது மகன் சந்தனு. மூத்த மகன் தேவபிக்கு தோல் நோய் இருந்தது. அரச குலத்துல வெளிப்படையான குறைகள் இருக்கிற யாரும் அரசால முடியாது, இதுவே அரசு நியதி. அதனால மூத்த மகன் துறவரம் போயிறாரு. மூத்த மகன் இருக்கிறப்போ இரண்டாவது மகனுக்கு முடிசூட்டினது இதுதான் சரித்திரத்திலேயே முதலும் முன்னுதாரணமும் கூட. வருடங்கள் ஓடுது. சகல வித்தைகளும் கத்துக்கிட்ட சந்தனுக்கே மன்னனா முடிசூட்டி பட்டாபிஷேகம் நடத்தி ஆசிர்வதிச்சுட்டு பிரதீப மன்னர் காட்டுக்கு போய் தவ வாழ்க்கைய மேற்கொள்ள போறாரு. பிரதீப மன்னர் தான் காட்டுக்கு போயிட்டாரு இல்லையா, அவர் ஒரு நாள் காட்டுல உள்ள நதிக்கரையில தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த நதியில இருந்து ஒரு அழகான பெண் வந்தா. அந்த நதி கங்கை நதி. அந்த அழகான பெண் கங்காதேவி. வெளியில வந்த கங்காதேவி சற்றும் எதிர்பாராமல் பிரதீப மன்னரோட வலது தொடையில போய் உட்கார்றாங்க. இத சற்றும் எதிர்பார்க்காத பிரதீப மன்னர் எதுக்காக நீ என்னுடைய வலது தொடையில வந்து உட்கார்ந்திருக்கன்னு கேக்குறாரு. அது கங்காதேவி சொல்றாங்க, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. தவ வாழ்க்கையில இருந்த பிரதீப மன்னன் சொல்றாரு, அம்மா என்னுடைய இடது தொடையில அமர்ந்தா மட்டும்தான் நீ என்னுடைய மனைவி ஆக முடியும். நீ என்னுடைய வலது தொடையில உட்கார்ந்திருக்க, அதனால நீ என்னுடைய மருமகளா தான் இருக்க முடியும். என்னுடைய மகன் சந்தனுக்கு தான் நீ மனைவி ஆக முடியும்னு சொன்னாரு. இத கேட்ட உடனே கங்காதேவி சரின்னு ஒத்துக்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. மறுபடியும் தவத்துல இருந்தாரு பிரதீப மன்னர். கொஞ்ச நாள் கழிச்சு சந்தனு மன்னர் காட்டுக்கு வேட்டையாட வந்தாரு. அப்படி வந்தவரு அவருடைய தந்தைய பாக்குறாரு. தந்தையே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நலம் விசாரிக்கிறாரு. அப்பதான் பிரதீப மன்னர் சொல்றாரு, மகனே நான் நலம்தான். இங்க கங்கை நதியில ஒரு அழகான பெண் இருக்கா, அவகிட்ட நீ அவளை திருமணம் செஞ்சுக்குவேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். ஒரு நாள் அவளை நீ சந்திக்கிற சமயம் வரும், அப்போ அவளை நீ திருமணம் செஞ்சுக்கோன்னு சொன்னாரு. தந்தையோட பேச்ச தட்டாத மகன் அதை அப்படியே ஒத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஒரு நாள் கங்கை நதிக்கு சந்தனு மன்னர் வராரு. கங்காதேவி அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கங்காதேவியோட அழகுல மயங்கி போன மன்னர் அவங்க மேல காதல் வயப்பட்டு தன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு கேட்டாரு. அப்போதான் கங்காதேவி சொல்றாங்க, என்ன திருமணம் செய்யணும்னா சில நிபந்தனைகள் உண்டு, அதுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் என்ன திருமணம் செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதாவது என்னுடைய நிபந்தனை என்னன்னா என்னுடைய பெற்றோர் யாருன்னு கேட்க கூடாது, இதான் முதல் நிபந்தனை. நல்லதோ கெட்டதோ நான் என்ன செஞ்சாலும் அத பத்தி நீங்க கேள்வியே கேட்க கூடாது, இது இரண்டாவது நிபந்தனை. எக்காரணத்துக்காகவும் என் மேல கோபமே படக்கூடாது, இது மூன்றாவது நிபந்தனை. எனக்கு அதிருப்தி தரும் எந்த செயலையும் நீங்க செய்யவே கூடாது, இது நான்காவது நிபந்தனை. இந்த நான்கு நிபந்தனையில ஒரு நிபந்தனையில தவறுனா கூட அந்த நொடியே நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன். இதுக்கு சம்மதிச்சா சொல்லுங்க, நம்ம திருமணம் செய்வோம்னு சொன்னாங்க. சந்தனு மன்னர் காதல் மோகத்துல இருந்ததுனால அந்த கடினமான நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன, சந்தனு மன்னருக்கும் கங்காதேவுக்கும் கோலாகலமா திருமணம் நடந்தது. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. நாட்கள் ஓடுது. கங்காதேவி கருவுற்று இருக்கிறாங்க. சந்தனு மன்னர் தனக்கு ஒரு வாரிசு வரப்போறது நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு. கங்காதேவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மன்னர் குலத்துக்கு வாரிசு வந்தாச்சு. அப்போ கொண்டாட்டத்துக்கு சொல்லவா வேணும், நாடே மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்கு. சந்தனு மன்னர் ரொம்பவே ஆனந்தமா இருக்கிறாரு. ஆனா இந்த கொண்டாட்டமும் சந்தோஷமும் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. ஏன்னா கங்காதேவி அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு போய் கங்கை நதியில தூக்கி வீசி கொண்டுட்டாங்க. இத சந்தனு மன்னர் தூரத்துல இருந்து பார்த்து அதிர்ச்சியாய் பதறி போனாரு. என்ன பதறி என்ன செய்ய, நிபந்தனைய மீற முடியாது இல்லையா, அதனால வாயடைச்சு போயிருந்தாரு. கங்காதேவிய ஒண்ணுமே கேட்க முடியல. சில காலம் போகுது, மறுபடியும் கங்காதேவி கருவுற்று இருக்கிறாங்க. இரண்டாவது ஆண் குழந்தை பிறக்குது. அதே மாதிரி கங்கை நதியில வீசி கொள்றாங்க. இப்படியே ஏழு ஆண் குழந்தைகள் பிறக்குது. ஏழு குழந்தையும் கங்கை நதியிலே வீசி கொள்றாங்க. இப்போ எட்டாவது குழந்தைய கருள சுமக்குறாங்க. எட்டாவது குழந்தையும் பிறக்குது. அதே மாதிரி குழந்தைய தூக்கிட்டு கங்கை நதிக்கு போறாங்க. சந்தனு மன்னனால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியல. அந்த குழந்தைய வீசுறதுக்கு முன்னாடி போய் தடுத்து, ஏன் இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிற, நீயும் ஒரு பெண்ணா, உன்னுடைய குழந்தைய நீயே கொல்ற, தயவு செஞ்சு இந்த ஒரு குழந்தையாவது விற்றுன்னு சொன்னாரு. இப்போதான் கங்காதேவி சத்தமா சிரிச்சிட்டு, மன்னா நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, நிபந்தனைய மீறிட்டீங்க. குழந்தை மேல உங்களுக்கு அன்பு, இனிமேல் நான் உங்க கூட வாழ முடியாது. நான் போறதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் உரிய காரணத்தை சொல்றேன் கேளுங்க. நீங்க போன ஜென்மத்துல ஒரு சிறந்த மன்னனா மகாபிஷேகன்ற பெயரோட பிறந்தீங்க.
நல்லாட்சி புரிந்து பிரம்மலோகம் வந்தீங்க. நீங்க செஞ்ச புண்ணியங்களால நெடுநாட்கள் பிரம்மலோகத்துல தேவர்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. அப்போ நான் அங்க நடனமாடிட்டு இருந்தேன். என்னுடைய அழகுல மயங்கி காதல் வயப்பட்டு என்னைய நீங்க பாத்துட்டே இருந்தீங்க. நானும் அந்த சமயத்துல உங்களை பார்த்து காதல் வயப்பட்டு தடுமாறிட்டேன். பிரம்மலோகத்துல காதல் மோகம் போன்ற உணர்வுகளுக்கு இடம் கிடையாது. அதனால பிரம்மாவோட சாபம் படி நம்ம மண்ணுலகத்துல பிறந்து என்னைய நீங்க திருமணம் செஞ்சு என்னுடைய நிபந்தனை படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னாங்க. சந்தனு மன்னர் கேக்குறாரு, சரி அப்படின்னா எதுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் நீ கொன்னு கேக்குறாரு. அந்த கதையும் கங்காதேவி சொல்றாங்க, கவனமா கேளுங்க. வானுலகத்துல இந்திரனுக்கு உதவி செய்ய 8 வசுக்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் தியு. ஒரு முறை 8 வசுக்களும் வானத்துல வளம் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வசிஷ்டரோட ஆசிரமத்துல நந்தினின்னு ஒரு பசு இருக்கிறத பார்த்தாங்க. நந்தினி காமதேனு பசுவோட மகள். நந்தினி பசுவோட பாலை பருகுனா தள்ளாடுற வயசுலயும் இளமையா இருக்கலாம். அப்போ தியு சொல்றாரு, வசிஷ்டருக்கு எதுக்கு இந்த பசு, நம்ம இத கவர்ந்துட்டு போவோம்னு சொன்னாரு. தியு சொன்னதை ஏத்துக்கிட்டு மற்ற 7 வசுக்களும் தியுவோட சேர்ந்து நந்தினி பசுவை கவர்ந்துட்டு போறாங்க. இப்போ வசிஷ்டர் முனிவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து பாக்குறாரு. நந்தினி பசுவை காணோம், பதறி போனாரு. ஆனா தன்னுடைய ஞானக்கண் மூலமா நடந்ததை தெரிஞ்சுக்கிறாரு. இதனால கோபமடைந்த முனிவர் 8 வசுக்களும் மானிடனா பிறக்கணும்னு சாபம் கொடுக்கறாங்க. 8 வசுக்களும் ரொம்ப வருத்தப்பட்டு வசிஷ்ட முனிவர் ஆசிரமத்துக்கு வந்து அவங்க செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேக்குறாங்க. வசிஷ்ட முனிவர் உடனே மனமிறங்கி வசுக்களுக்கு ஒரு விமோசனம் கொடுக்கறாரு. அதாவது நீங்க மனிதனா பிறக்கவும் இறந்துருவீங்க, ஆனா தியு மட்டும், அவன் தான் நந்தினி பசுவை கவர்ந்துட்டு போக திட்டம் போட்டான் இல்லையா, அதனால அவை மட்டும் மனிதனாவே வாழ்வான். பல வித்தைகள்ல தேர்ச்சி பெற்று உலகம் போற்றும் மனிதனாவும் பிரம்மச்சாரியாவும் வாழ்வாங்க வாழ்ந்து கடைசியில கஷ்டப்பட்டு சாவான்னு சொன்னாரு. இதுக்கு அப்புறம் தான் 8 வசுக்களும் என்ன தேடி வந்தாங்க. நான் அவங்களுக்கு தாயாகணும்னு பிறந்த உடனேயே அவங்கள கொல்லணும்னு சொன்னாங்க. ஆனா விதிப்படி 7 குழந்தைகளை மட்டும்தான் என்னால கொல்ல முடிஞ்சது. 8வது குழந்தைய கொல்ல முடியல. இப்போ நான் அவங்களை விட்டு பிரியற நேரம் வந்துருச்சு. ஆனா இந்த குழந்தைய மட்டும் என் கூட கூட்டிட்டு போய் அரிதிலும் அரிதாய் உள்ள பல சாஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்து தக்க சமயத்துல உங்ககிட்ட ஒப்படைப்பேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சந்தனு மன்னனும் தன்னுடைய நாட்டுக்கு போய் நீதியோட அன்போட ஆட்சி செய்யறாரு. வருடங்கள் போகுது. ஒரு நாள் சந்தனு மன்னர் கங்கை கரையோரமா உலாவிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு அழகான வீரமான இளைஞனை பாக்குறாரு. அந்த இளைஞன் சில அம்புகளை எய்துறான். அது பெருக்கெடுத்து ஓடுற நதியவே ஓட விடாம தடுக்குது. சந்தனு மன்னர் அதை பார்த்து வியந்து போய் யார் அந்த இளைஞன்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்போதான் அந்த நதியில இருந்து கங்காதேவி வராங்க. சந்தனு மன்னர்கிட்ட சொல்றாங்க, இவன் தான் நம்ம 8வது குழந்தை தேவவிரதன். பரசுராமரிடமிருந்து வில்வித்தை கத்துக்கிட்டான். வசிஷ்ட முனிவர்கிட்ட வேதங்களை கத்துக்கிட்டான். தேவர்களின் குருவான பிரகஸ்பதியும் அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியரும் என்னென்ன கலைகள் கத்திருக்கிறாங்களோ அது எல்லாமே இவனுக்கு தெரியும். போர்க்கலையிலும் ஆட்சி கலையிலும் வீரனிவன். மன நிறைவோட இவனை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கங்காதேவி மண்ணுலகத்துல தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. தேவவிரதன் தான் பிற்காலத்துல பீஷ்மர் என்ற புகழ் பெற்றவர். தேவவிரதனை சந்தனு மன்னர் சந்தோஷமா கூட்டிட்டு போய் யுவராஜ பட்டாபிஷேகம் நடத்தி வைக்கிறாரு. பாத்தீங்களா, வசிஷ்ட முனிவரோட சாபம் படி 7 குழந்தைகள் பிறந்த உடனேயே சாகணும். 8வது குழந்தை தான் வாழ்வாங்க வாழ்ந்து பிரம்மச்சாரியா கடைசியில கஷ்டப்பட்டு இறக்கணும்னு இருக்கு. அதனாலதான் விதிப்படி சந்தனு மன்னரும் முதல்ல 7 குழந்தைகளை கொன்னப்போ தடுக்கல, 8வது குழந்தைய கொல்றப்பதான் தடுத்து காப்பாத்துறாரு. அதனால நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கிறதுதான் நடக்கும். அந்த விதிய நம்மளும் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழ்வோன்னு சொல்லி இந்த சந்தனு கங்கை கதை இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.